வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 9th ஸ்டாண்டர்டு இயல் 10 அக்கறை. உரைநடையில் கவிதை எழுதுவதை பாரதி தம் வசன கவிதைகளின் வழியாக தொடங்கினார். பாரதியார் வந்து வசன கவிதைகள் உரைநடையில் கவிதை எழுதுவதை வந்து எதன் வழியாக தொடங்கினார் அப்படின்னா, வசன கவிதைகளின் வழியாக தொடங்கினார். புதுக்கவிதைகள் மனித நேயத்தை வலியுறுத்துவனவாக இருக்கின்றன. புதுக்கவிதைகள் மனித நேயத்தை வலியுறுத்துவனவாக இருக்கின்றன. சைக்கிளில் வந்த தக்காளி கூடை சரிந்து முக்கால் சிவப்பில் உருண்டது. அனைத்து திசைகளிலும் பழங்கள் தலைக்கு மேலே வேலை இருப்பதாய் கடந்தும் நடந்தும் அனைவரும் போயினர். பழங்களை விடவும் நசுங்கி போனது அடுத்த மனிதர்கள் மீதான அக்கறை. கல்யாண்ஜி, இந்த அக்கறைங்கிற கவிதை பிள்ளையை எழுதுனது வந்து கல்யாண்ஜி எழுதியிருக்காரு. இலக்கண குறிப்பு: உருண்டது உருண்டது போனது ஒன்றன்பால் வினைமுற்றுகள், சரிந்து வினையச்சம் அனைவரும் ஒற்றுமை. பகுபத உறுப்பிலக்கணம்: சரிந்து சரி கூட்டல் இத்து எந்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ சரிந்து சரி பகுதி இத்து சந்தி இந்தானது விகாரம் இத்து இறந்த கால இடைநிலை ஊ வினையச்ச விகுதி. கல்யாண்ஜியின் இயற்பெயர் கல்யாண சுந்தரம். கல்யாண்ஜியோட இயற்பெயர் கல்யாண சுந்தரம். சிறுகதை கவிதை கட்டுரை நாவல் என தொடர்ந்து எழுதி வருபவர் வண்ணதாசன் என்ற பெயரில் கதை இலக்கியத்திலும் பங்களிப்பு செய்து வருகிறார். புலரி முன்பின் ஆதி அந்நியமற்ற நதி மணல் உள்ள ஆறு ஆகியோரின் கவிதை நூல்களில் சில. கவிதை நூல்கள் என்னென்ன அப்படின்னா, புலரி முன்பின் ஆதி அந்நியமற்ற நதி மணல் மணல் உள்ள ஆறு ஆகியவை அவரின் கவிதை நூல்கள் சில. இவை தவிர அகமும் புறமும் என்ற கட்டுரை தொகுப்பும் அகமும் புறமும் கட்டுரை தொகுப்பும் வெளிவந்திருக்கிறது. பல கடிதங்கள் தொகுக்கப்பட்டு சில இறைகள் சில பறவைகள் என்ற பெயரில் வெளியானது. சில பல கடிதங்கள் தொகுக்கப்பட்டு சில இறைகள் சில பறவைகள் என்ற பெயரில் வெளியானது. கலைக்க முடியாத ஒப்பனைகள் தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள் உயர பறத்தல் ஒளியிலே தெரிவது உள்ளிட்டவை இவரது குறிப்பிடத்தக்க சிறுகதை நூல்கள். தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள் கலைக்க முடியாத ஒப்பனைகள் தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள் உயர பறத்தல் ஒளியிலே தெரிவது உள்ளிட்டவை இவரது குறிப்பிடத்தக்க சிறுகதை நூல்கள். ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்பிற்காக இவருக்கு 2016 ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி பரிசு வழங்கப்பட்டது. ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்பிற்காக இவருக்கு 2016 ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி பரிசு வழங்கப்பட்டது. இந்த ஹைக்கு கவிதை வந்து கொடுத்திருக்காங்க. இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் அமுதோன் இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் அமுதோன் பிம்பங்களற்ற தனிமையில் ஒன்றில் ஒன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள் நா முத்துக்குமார் வெட்டுக்கிளியின் சத்தத்தில் மலையின் மௌனம் ஒரு கணம் அசைந்து திரும்புகிறது ஜப்பானிய கவிஞர் பாஷு. இவங்கெல்லாம் இந்த ஹைக்கு கவிதையில் எழுதியிருக்கிறாங்க. குறுந்தொகை: யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று மனிதம் பேசிய சங்க கவிதைகள்
தமிழ் சமுதாயத்தின் மாண்புகளை காட்டும் கால கண்ணாடியாக திகழ்வன. அவற்றில் ஒன்றான குறுந்தொகை ஓர் அக இலக்கிய நூலாகும். குறுந்தொகை வந்து ஒரு அக இலக்கிய நூல். அதன் சிறப்பு கருதியே நல்ல குறுந்தொகை என்று அழைக்கப்படுகிறது. அதன் சிறப்பு கவிதை அதோட சிறப்பு கருதி தான் வந்து நல்ல குறுந்தொகை அப்படின்னு அழைக்கப்படுது. குறுந்தொகை பாடல்கள் பலவும் இயற்கை காட்சிகள் மூலம் நாட்டு வளத்தை படம் பிடித்து காட்டுவன. அத்தகைய ஒரு பாடல் தலைவனை பிரிந்த தலைவியின் துயரத்தை துடைக்க தோழி ஆறுதல் கூறுவதாக பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளது. நசை பெரிது உடையர் நல்களும் நல்குவர் பிடிபசிகளை இய பெருங்கை வேளம் மென்சினையாம் அம்பொழிக்கும் அன்பின தோழி அவர் சென்ற ஆரே. பாலை பாடிய பெருங்கடுக்கோ பாலை பாடிய பெருங்கடுக்கோ. இந்த குறுந்தொகை பாடலை எழுதினவரு பாலை பாடிய பெருங்கடுக்கோ. பேரன்பு உடையவன் பெரிதுனக்கு தருவான் பொருள் தேடச் சென்றவன் பரந்தோடி வருவான் பசித்தி அணைக்க மெல்லிய யாமர கிளையொடித்து உதவும் யானை காட்சியே உன்னினைவு தூவி இங்கவனை அழைத்து வரும் மலரினும் மெல்லியலே மனக்கவலை கொள்ளாதே அப்படின்னு சொல்லி பாடல் வரிகளோட பொருள் இருக்கிறது. தினை பாலை தினை துறை தலைவன் விரைந்து வருவான் என தோழி தலைவனை ஆற்றியது. சொல்லும் பொருளும் நசை விருப்பம் நல்கள் வழங்குதல் பிடி பெண் யானை வேளம் ஆண் யானை யா ஒரு வகை மரம். யா அப்படின்னா ஒரு வகை மரம். பாலை நிலத்தில் வளர்வது பொழிக்கும் உரிக்கும் ஆறு வழி. பொழிக்கும் உரிக்கும் ஆறு வழி. இலக்கண குறிப்பு கலை இய சொல்லிசேலபடை பெருங்கை மென்சினை பண்பு தொகைகள் பொழிக்கும் செய்யும் என்னும் நினைமுற்றும் பிடிபசி ஆறாம் வேற்றுமை தொகை அன்பின பலவின்பால் அகரிணை வினைமுற்று நல்களும் நல்குவர் எச்ச உண்மை. பகுவத உருக்கிலக்கணம் உடையர் உடை குட்டல் ஈ குட்டல் அரு உடையர் உடை பகுதி ஈ சந்தி உடம்படுமை அர் பலர்பால் வினைமுற்று விகுதி பொழிக்கும் பொலி குட்டல் இக்கு குட்டல் இக்கு குட்டல் உம் பொழிக்கும் பொலி பகுதி இக்கு சந்தி இக்கு எதிர்கால இடைநிலை உம் வினைமுற்று விகுதி. நூல்வெளி எட்டு தொகை நூல்கள் ஒன்று குறுந்தொகை. எட்டு தொகை நூல்கள் ஒன்று குறுந்தொகை. இது தமிழர் வாழ்வின் அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக்கி கூறுகிறது. கடவுள் வாழ்த்து நீங்களாக 401 பாடல்களை கொண்டது. இதன் பாடல்கள் 4 அடி சிற்றலையும் 8 அடி பேரலையும் கொண்டது. 1915 சௌரி பெருமாள் அரங்கனார் முதன் முதலில் இந்நூலை பதிப்பித்தார். நமக்கு பாடமாக வந்துள்ளது 37 பாடலாகும். இப்பாடலின் ஆசிரியர் பாலை பாடிய பெருங்கடுக்கோ. இவர் சேர மரபை சேர்ந்த மன்னர். கலித்தொகையில் பாளைத்திணையில் பாடி பாளைத்திணையை பாடியதால் பாலை பாடிய பெருங்கடுக்கோ பெருங்கடுக்கோ என அழைப்பு பெற்றார். எட்டு தொகை நூல்களுள் ஒன்று குறுந்தொகை. இது தமிழர் வாழ்வின் அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக்கி கூறுகிறது. கடவுள் வாழ்த்து நீங்களாக 401 பாடல்களை கொண்டது. இதன் பாடல்கள் 4 அடி சிற்றலையும் 8 அடி பேரலையும் கொண்டது. 1915 சௌரி பெருமாள் அரங்கனார் முதன் முதலில் இந்நூலை பதிப்பித்தார். இந்நூலை பதிப்பித்தவர் வந்து சௌரி பெருமாள் அரங்கனார். நமக்கு பாடமாக வந்துள்ளது 37 பாடல். இப்பாடலின் ஆசிரியர் பாலை பாடிய பெருங்கடுக்கோ. இவர் சேரமரபை சேர்ந்த மன்னர். கலித்தொகையில் பாளைத்திணையை பாடியதால்
பாலை பாடிய பெருங்கடுப்போ என அழைக்கப்பெற்றார். வணக்கம்.